प्रतिकल्पित कल्पोयम प्रत्यर्थि गजकेसरी व्यासतीर्थ गुरुर्भव्या तस्मदिष्ठार्थ सिद्धये. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ்ராமனின் அன்பான வணக்கங்கள். ஆணி மாத பலன்கள் ஜூன் 15ஆம் தேதி முதல் ஜூலை 16ஆம் தேதி வரை உள்ள மாத ராசி பலன்களில் தமிழ் மாதத்தில் ஆணி மாத பலன்களை பார்க்க போகிறோம். ஜூலை 6ஆம் தேதி ஆணி திருமஞ்சனம் நடராஜர் அபிஷேகம் பார்த்தோம்னா போட்டியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதாவது தொழிலில் இருக்கக்கூடிய போட்டிகள், அதெல்லாம் நிவர்த்தியாகி தொழில் சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம். ஜூலை 7ஆம் தேதி சக்கரத்தாழ்வாருடைய ஜெயந்தி. சுதர்சன ஹோமம் ஆற்றுல பண்ணலாம். உடம்பில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எதிரி தொல்லையாக இருந்தாலும் சரி, பில்லி சூனியம் ஏவல் சார்ந்த பிரச்சனைகள், திருஷ்டின்னு சொல்லுவோம், கண் திருஷ்டியாக இருக்கலாம், நர திருஷ்டியாக இருக்கலாம், எந்த திருஷ்டியாக இருந்தாலும் தீரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். ஜூலை 13ஆம் தேதி குரு பௌர்ணிமா. குரு பௌர்ணிமா அன்னைக்கு உங்கள் குருமார்கள் உங்களுக்கு ஞானத்தை உபதேசம் செய்யக்கூடிய எந்த ஒரு குருவாக இருந்தாலும் சரி, அவர் பாதம் படிந்து சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்கரிக்கும் பொழுது அவர்களுக்கான வேஷ்டியோ வஸ்திரமோ தானம் பண்ணும் பொழுது உங்களுக்கு மகா பிராப்தம். எனக்கு என் குருமார்கள்னு சொல்லக்கூடிய காசி மாதவாச்சார் எங்கள் முத்தாத்தா, கிருஷ்ணமூர்த்தி ராவ், கிருஷ்ணமூர்த்தி வெங்கடராமன், பிஜே ராகவேந்தர் ராவ், அதுக்கப்புறம் என்னுடைய சார ஜோதிர சக்கரவர்த்தி, சார ஜோதிரத்தை நான் கற்றுக்கொண்டேன், அது திரு தேவராஜ் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்திய நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த குரு பௌர்ணமி அன்னைக்கு என்னுடைய நமஸ்காரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அநேக நமஸ்காரங்கள். நீங்கள் கொடுத்த அந்த ஞானோபதேசம், எனக்கு முன்னோர்கள் கொடுத்த ஞானோபதேசம், இதை கொண்டு நான் செய்யக்கூடிய இந்த ஒரு புனிதமான சேவையை பாராட்டி எல்லோரும் வந்து நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க, ஆசீர்வாதம் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றிகள். 13ஆம் தேதி ஜூலை சனி வக்கரமடைந்த சனின்னே சொல்லலாம். வக்கரமடைந்த சனி கும்பராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி அடைய போகிறது. ஸோ மகர ராசியில் தான் இருந்திருந்தது. ஒரு 74 நாட்கள் வந்து கும்பராசிக்கு சென்று தன்னுடைய பலன்களை பார்த்தது. இப்போ அந்த வக்கரமடைந்த சனி மறுபடியும் மகரத்துக்கு வர்றதுனால ஏற்படக்கூடிய விளைவுகள், பலன்கள், நல்ல பலன்களா தீய பலன்களா என்பது இந்த ஆணி மாதத்துடைய பலன்களில் அதுவும் நான் சேர்த்து சொல்கிறேன், கூர்ந்து கவனிங்க. மேஷராசி நண்பர்களுக்கு ஆணி மாதத்தில் மிக முக்கியமாக சொல்லணுன்னா கலை உலகம் சார்ந்த நண்பர்களுக்கு ஒரு யோகமான காலகட்டங்கள். முன்னோர்களுடைய அனுகிரகத்தின் மூலியமாக நிறையா பணம் வரும், வீட்டில் சுபகாரியம் நடக்கும், குடும்ப விருத்தி நடக்கும், குழந்தை பிறப்பு, உங்கள் குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு போய் சேர்த்துவீங்க, ஸ்கூலுக்கான செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம், ஆனால் நல்ல ஒரு ஸ்கூலில் சேர்த்தக்கூடிய வாய்ப்புகள். படிப்பு சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் கொடுக்கும், தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள், திடீர் வளர்ச்சிகள். ஒரு சில பேருக்கு ப்ரமோஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதில்ல, ஒரு சில பேருக்கு நல்ல பெரிய ஒரு லாபம் கொடுத்துருக்கும் அந்த சனி வந்து கும்பரத்தில் போகணும்னு. மறுபடியும் சனி தன்னுடைய வீட்டுக்கே வருவது, மகரத்துக்கே வருவதனால் ஏற்படக்கூடிய விஷயங்கள். 10ஆம் பாவகத்தில் சனி பழைய பிரச்சனைகள், பழைய சிக்கல்கள் எல்லாமே முடிஞ்சு ஓரளவுக்கு நல்ல தொழில் வளர்ச்சி கொடுக்கும், புதிய வேலை வாய்ப்புகள் அமையும், தொழிலில் அடுத்த நிலைமைக்கு போவீங்க. மெயினாக பார்த்திங்கன்னா யாரெல்லாம் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சார்ந்த தொழில்கள் இருக்காங்களோ, ஃபேப்ரிகேஷன் சார்ந்த தொழில் இருக்காங்களோ, அயர்ன் சம்மந்தப்பட்ட இண்டஸ்ட்ரியில் இருக்காங்களோ, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலைகளில் இருக்காங்களோ, இரும்பு சார்ந்த வர்த்தகம் எதுவாக இருந்தாலும் சரி, கனரகம் சார்ந்த வர்த்தகம் எதுவாக இருந்தாலும் சரி, புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய பாக்கியம், பெருமான ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்புகள். மாமியாருடைய உடல்நிலைகளில் பாதிப்பு வரும், ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அயர்ன் டெஃபிஷியன்சின்னு சொல்லுவோம், அது வரக்கூடிய வாய்ப்புகள், கால் முட்டி சார்ந்த சின்ன சின்ன பாதிப்புகள் வந்து நீங்கும். ஸோ பொதுவாகவே பார்க்கும்பொழுது மகரத்தில் சனி இருக்கிறது உங்களுக்கு நல்லதுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா காலபுருஷ தத்துவத்தின்படி 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில் வேலை அந்தஸ்து அதிகரிக்கும், சிரமப்படுவோம், நல்ல வேலையில் வந்து கஷ்டப்படுவோம், அதனால் வரக்கூடிய பாக்கியங்கள் நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். எல்லா விதத்துலையுமே உங்களுக்கு லாபம், முன்னேற்றம், வளர்ச்சி அடையக்கூடிய விஷயங்களில் தான் மகர ராசி நண்பர்கள், மேஷராசி நண்பர்கள் இருக்க போகிறது. வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்குறச்சே 100%க்கு 70% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 100%க்கு 75% இருக்கக்கூடிய அபாரமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் விருத்தி நடக்கும், பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லாம் கைகூடி வரும் சொல்லலாம், கிருத்திய நட்சத்திரக்காரங்களுக்கு அப்பா வழி சொந்தங்கள் முன்னோர்கள் மூலியமாக சில நல்ல விஷயங்கள் நடக்கும்.
நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக ஆஞ்சநேயர் வழிபாடு, பஞ்சமுகி ஆஞ்சநேயர் வழிபாடு பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ரிஷபராசி நண்பர்களுக்கு மெயினாக வேலை தொழில் அந்தஸ்தில் ஒரு மாற்றம் இருக்கும்னு சொல்லலாம். தொழில் மாற்றம், வேலை மாற்றம் சார்ந்த சிந்தனைகள் மேலோங்கும். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் நீங்கும். தொலைதூர பிரயாணங்கள் ஏற்படும். ஆன்மீக சுற்றுலாவுக்கு போயிட்டு வருவீங்க. உங்களை நீங்களே ஆக்சுவலாக நமக்குள்ளே என்ன இருக்குங்கிற அந்த சக்தியை உணர்வீங்க. ரொம்ப நாளாக உங்ககிட்ட இருந்த மறந்திருக்கக்கூடிய அந்த சக்தி மேலே வரும். பல விஷயங்களில் நன்மைகள் நடக்கும். நீங்கள் எதிர்பார்க்குறதோட பெட்டராகவே நடக்கும் சொல்லலாம். இரண்டாம் திருமணம் சார்ந்த வாய்ப்புகள் கைகூடி வரும். இரண்டாம் குழந்தைக்கான அம்சங்கள் பிரம்மாண்டமாக நடக்கும். தொழில் ரீதியாக இந்த சிக்கல்கள் எல்லாமே காணாமல் போகும். வீட்டில் கண்டிப்பாக ஒரு சுப விரயம் பண்ணுவீங்க. வீட்டில் பெரியவங்களோட உடல்நிலைகளில் பாதிப்பு சின்ன சின்னதாக கொடுக்கும்னு சொல்லலாம். எப்படி பார்த்தாலுமே சனி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுங்கிறது, அதுவும் மக்கரமடைந்த சனி தஞ்சமடைகிற இடம் வந்து மக்கரம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வீட்டில் முன்னோர்கள் சார்ந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், அதே மாதிரி குடும்பத்தில் ரொம்ப நாளாக விட்டு போன வேண்டுதல்கள்லாம் பண்ணுவீங்க. முன்னோர்களுடைய அனுகிரகம் கண்டிப்பாக இருக்கும். பித்ரு பிராயசித்தங்கள், பித்ரு கர்மாக்கள், இதெல்லாம் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். எப்போவோ பண்ணண்டு சார், பண்ணுறதே இல்லை சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், தெய்வ அனுகிரகம், சங்கல்பம் நல்லாயிருக்கும். எல்லா விதத்துலையுமே ஒரு முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய வகையில் நடக்கும் சொல்லலாம். உங்கள் குழந்தைகள் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆவாங்க. பல பிரச்சனைகள் வந்து ஒரு சால்வேஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. எல்லா விதத்துலையுமே லாபம், முன்னேற்றம், வளர்ச்சிங்கிறது நிச்சயமாக நடக்கும். நம்ம எதிர்பார்க்கறது ஒன்றா இருந்தாலும் நடக்கக்கூடியது ஒன்றா இருக்கும். அது உங்களுக்கு சாதகமாக நடக்கும். குழந்தைகளில் அதிகமான கவனம் தேவைன்னு சொல்லலாம். குழந்தைகளுடைய படிப்பு, வேலை, அந்தஸ்து எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனங்கள் அதிகமாக தேவை. வெளிநாட்டில் வாழக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ஒரு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு நல்ல ஒரு சலுகை வருவதற்கான வாய்ப்புகளும், நல்ல ஒரு பொருளாதார ஏற்றம் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ஒரு சில பேர் இல்லை, நான் வேண்டாம், நான் ஊருக்கே வந்து செட்டில் ஆகலான்னு பார்ப்பீங்க, அதுவும் நிறைவேறும். ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு திருமண தடைகள் நீங்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு பொன் பொருள் ஆபரணங்கள் சார்ந்த சேர்க்கை ஏற்படும். கிருத்திக நட்சத்திரக்காரங்களுக்கு பதவி உயர்வு, முன்னோர்கள் சார்ந்த அனுகிரகத்தின் மூலியமாக சொத்துக்கள் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் பிறக்கும். வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சந்தோஷம் 65% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 70% இருக்கக்கூடிய அமோகமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக காமாட்சி அம்மன் வழிபாடு பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். மிதுன ராசி நண்பர்களுக்கு வேலை தொழில் அந்தஸ்துகள் பிரம்மாண்டமாக இருக்கும். முக்கியஸ்தர்களுடைய சந்திப்பு ஏற்படும். இன்னொரு பிரான்ச் போட்டு ஒரு தொழில் ஆரம்பிப்பீங்க. மன உளைச்சல் கொஞ்சம் பெண்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கால் பாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். இந்நாள் வரை ஒன்பதாம் இடத்துலேருந்து சனி உங்களுக்கு இப்போ அஷ்டமத்தில் வர்றதுனால சில பிரச்சனைகள் வரணுமோ அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க. ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தோம்னா, இந்த அஷ்டமத்துக்கு வரக்கூடிய சனியின் பிரச்சனைகள், தொல்லைகள் எல்லாமே ஒரு 74 நாட்களுக்கு முன்னாடியே பார்த்துருப்பீங்க. இப்போ புதுசாக ஒன்றும் பண்ணாது. இப்போ கொடுக்கறது எல்லாமே திடீர் அதிர்ஷ்டத்தை தான் கொடுக்கும். எதிர்பார்க்காத லாபங்களுக்கும் வரும். உங்கள் பேரில் உயில் சொத்துக்கள்லாம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. யாருனே தெரியாது, அவங்களாம் உங்களுக்கு பணம் கொடுப்பாங்க. காதல் கைகூடி வரும்னு சொல்லலாம். கல்யாணம் சார்ந்த விஷயங்கள் வந்து இந்நாள் வரை தடைப்பட்டு போயிருக்கும், அதெல்லாம் இப்போது கட்டக்கட்ட நடக்கும். அதாவது திடீர் திருமணங்கள் நடக்கும். வேறு பாஷை, வேறு மொழி, வேறு மதம் சார்ந்த நண்பர்கள் மூலியமாக ஒரு உதவி கிடைக்கும். ஒரு பக்குவப்படக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். ரொம்ப நாள் ஆசையாக இருந்தக்கூடிய விஷயங்கள்லாம் இப்போ நிறைவேறும்னு சொல்லலாம். ஆண்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்களில் அதிக பழுது இருக்கும், பயங்கர ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஆனால் அதில் நீங்கள் ஜெயிச்சிருவீங்கன்னு சொல்லலாம். மாணவ மாணவிகளுக்கு சின்ன சின்ன தடைகள் இருக்கும் பயணங்களில். அந்த தடைகளை உடைத்தீர்கள் அப்படின்னால் கண்டிப்பாக ஜெயிக்கும். அதனால் முன்னாடியே பிளான் பண்ணணும். ஒரு விஷயத்தை வந்து இந்த டைமுக்கு 9 மணிக்கு வந்து எக்ஸாமுக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னா, நீங்கள் 8:45 அங்கே அந்த இடத்துல ரீச் ஆகிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். நான் ஊர் கிராமப்புறத்தில் இருக்கேன் சார், பஸ்ஸு கிடைக்கல சார்லாம் சொல்லக்கூடாது. அதுதான் வந்து ரியாலிட்டி. இந்த சனியுடைய அம்சமே வந்து நம்மளை எந்தளவுக்கு பிளாக் பண்ணுமோ அந்தளவுக்கு பிளாக் பண்ணும். ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா, நீங்கள் ஒரு லெவலுக்கு முன்னாடியே பிளான் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது, அதுதான் நீங்கள் செய்யணும். பலவிதமான முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிதுனராசி நண்பர்களுக்கு போகிறது. கடன் சார்ந்த தொலைகள்லேருந்து வெளியே வருவீங்க. முன்னேற்ற காலமாகவே கருதப்படுகிறீர்கள்னு சொல்லலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு முன்னோர்களின் அனுகிரகத்தின் மூலியமாக ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்புகள்
மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ண போகிறாங்க. அந்த ஹெல்ப்னால் பல நாளாக இருந்த பிரச்சனை வந்து நிவர்த்தி ஆகும். புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம், வேலை மாற்றம் சார்ந்த சிந்தனைகள் மேலோங்கும், அது நல்லபடியாக நடக்கும். வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்குறச்சே 65% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 70% இருக்கக்கூடிய அமோகமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணர் வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். கடகராசி நண்பர்களுக்கு இந்த ஒரு மாதத்தில் மிக முக்கியமான விஷயம்னா நல்ல காரியங்கள், சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், கல்யாணம், காதுகுத்து, குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பிரம்மாண்டமாக இருக்கும். நிறைய பேர் வெளிநாடு, வெளி மாநிலம் நல்ல விஷயங்களுக்காக பயணம் பண்ணுவீங்க. கோவில் சம்பந்தப்பட்ட, கும்பாபிஷேகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிரம்மாண்டமாக நடக்கும். பல விஷயங்கள் நல்லது நடக்கக்கூடிய அபாரமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. ஏன்னா எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து 8ஆம் இடத்துல வக்ரம் பட்டிருக்கக்கூடிய அந்த சனி உங்களுக்கு மறுபடியும் 7ஆம் இடத்துல வரப்போகிறார். அந்த கர்மஸ்தானம், கர்ம பிராப்திங்கிறது நடக்கும். சுய தொழில் தொடங்கக்கூடிய ஒரு பாக்கியம் ஏற்பட போகிறது. பல நாளாக எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வந்திருக்கும். உங்கள் வீட்டில் பெரியவங்களுக்கு யாராவது உடல்நிலை சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் கொடுத்துருக்கோம், ஒரு நெகட்டிவ் கொடுத்துருக்கோம். ஆனால் இப்போ இந்த காலகட்டங்களுக்கு நல்ல விஷயங்கள் மட்டுமே நடைபெறக்கூடிய அமோகமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். பயணங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் மட்டும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. யதார்த்தமாக பல விஷயங்கள் நீங்களே பேசிடுவீங்க, அதனால் அது உங்களுக்கு நல்லதாக மாறும்னு சொல்லலாம். எதுவுமே பிளான் பண்ணாமல் பண்ணக்கூடிய அம்சங்கள் வந்து செட் ஆகாது. கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணும்பொழுது உங்களுக்கு லைஃப் வந்து இந்த மாதம் வந்து ரொம்ப ஒரு சுபிக்ஷத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். மாணவ மாணவிகளுக்கு ஒரு யோகமான காலகட்டங்களாகவே கருதப்படுகிறது. 1, 7, 3, 11 கூடிய பாவங்கள் செயல்படும். ஆட்டோமேட்டிக்காக லைஃப்பில் நல்ல ஒரு போக்குவரத்துகள், நல்ல ஒரு பெயரும் புகழும் வாங்கக்கூடிய அம்சங்கள், புதிய கான்ட்ராக்ட் அமைவதற்கான அம்சங்கள், வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கெல்லாம் நல்ல உடல்நிலை சார்ந்த பாதிப்புகள், ஆரோக்கியத்தில் இருந்துக்கக்கூடிய பிரச்சனைகள், மறைவான ஸ்தானத்துக்குடைய பிரச்சனைகள்லாம் முடிஞ்சு ஓரளவுக்கு தீர்வு காண்டு அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவீங்கன்னு சொல்லலாம். பல விஷயங்கள் வந்து அமோகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளே அதிகமாக இருக்கிறது. வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்த்தெல்லாம் 60% இருக்கும். வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 65% இருக்கக்கூடிய ரொம்பவுமே திருப்திகரமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். மெயினாக பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல பண வரவு இருக்கும். சுயதொழில் தொடங்கக்கூடிய பாக்கியம் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு. ஆயுள் நட்சத்திரக்காரங்களுக்கு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட, அப்பா சம்மந்தப்பட்ட, முன்னோர்கள் சார்ந்த விஷயங்களில் ஏதாவது ஒரு நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள். அவங்க ஆசீர்வாதத்தில் உங்கள் வீட்டில் ஒரு நல்லது நடக்கும். ஏராளமான நல்ல விஷயங்கள் அடுக்காக நடக்கக்கூடிய அமோகமான ஒரு ஆற்றல் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக கலியுக காமதேனும் கல்பவிருஷம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் உங்களுக்கு இந்த மாதம் பரிபூர்ணமாக இருக்கிறது. எதை எடுத்தாலும் ஜெயிக்கும். சிம்ம ராசி நண்பர்களுக்கு மிக முக்கியமான வேலைகள் எல்லாமே ஒரு சுணக்கமாக இருக்கேன், நெக்ஸ்ட் லெவலுக்கே போக மாட்டேங்குது, ஒரே ப்ரெஷராக இருக்கேன்னு ஃபீல் பண்ணுவீங்க இந்த மாதம். ஆனால் வேலை தொழில் அந்தஸ்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் கண்டிப்பாக. ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் பார்த்தோம்னா, இந்நாள் வரை 7ஆம் இடத்துல இருந்து சனி வக்ரம் பெற்று இப்போ ரிட்டர்ன் வரப்போகிறது 6ஆம் இடத்திற்கு. ஸோ சனி 6ஆம் இடத்திற்கு வந்ததுன்னா ருணம், ரோகம், சத்ரு, வேலை பயங்கரமாக இருக்கும், ரெஸ்பான்சிபிலிட்டி கூடும். அடிமை தொழில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒர்க்கிங் பார்ட்னராக மாறுவீங்க. நிறையா பேர் கூட வேலை செய்யக்கூடிய அம்சங்கள், நல்ல சம்பளம் வாங்கக்கூடிய அம்சங்கள் எல்லாமே பிறக்கக்கூடிய அமோகமான ஒரு ஆற்றல் இந்த மாதம் உண்டு. இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும்னு பார்த்தோம்னா, மெயினாக நண்பர்கள், உறவினர்கள், சித்தப்பா, மாமா இவங்க ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சூடான ஆயுதங்கள், கூரான பதார்த்தங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணும்பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ரத்தம் சார்ந்த விஷயங்கள் வெளியே போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரத்தம் சார்ந்த விஷயங்களில் பிபி, சுகர், கொலஸ்ட்ரால்லாம் கொஞ்சம் அப் அண்ட் டவுன் ஆகும், கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். மற்றபடி சிம்மராசி நண்பர்களுக்கு ரொம்ப யோகமான காலகட்டங்களாக கருதப்படுகிறது. பெண்களாக இருந்தால் ஆண்கிட்ட ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். ஆண்களால் பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு வாக்குவாதங்கள், தொல்லைகள் வரணும். பணப்போக்குவரத்துகள் நல்லாயிருக்கும், நல்ல ஒரு பணம் வரவு உண்டு. குடும்பத்தை சார்ந்த எண்ண ஓட்டங்கள் அதிகரிக்கும். நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு ரொம்ப திங்க் பண்ணுவீங்க. அதே மாதிரி எல்லாமே நல்லாயிருக்கும். எல்லா விதத்துலேயுமே லாபம், முன்னேற்றம், வளர்ச்சி அடையக்கூடிய வகையில் இருந்தாலுமே கவனம் அப்படிங்கிறதே இருக்கணும் சிம்மராசி நண்பர்களுக்கு. மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகும். பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு வீட்டில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும், விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லலாம். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு
நல்ல ஒரு தகவல் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு சொல்லலாம். பொதுவாகவே வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்கும். குடும்பத்தில் நல்ல அந்யோன்யம் அப்படிங்கிறது வீட்டில் பெரியவங்க மூலியமாக அது கிடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனமாக பார்த்துக்கணும். சந்தோஷத்தின் அளவீடு 100%க்கு 50% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 100%க்கு 70% இருக்கிறது. ரொம்ப அற்புதமான ஒரு மாதமாக இந்த மாதம் மாறட்டும். நடராஜர் வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். கன்னிராசி நண்பர்களுக்கு விஜய் மல்லையா மாதிரி அந்த ஒரு கேஸ் ஆக்சுவலாக இப்போ என்ன அர்த்தம்னு பார்த்தோன்னா, அடிச்சதுன்னா ஒரே அடியாக லாட்ரி மாதிரி டக 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 டக்கன்னு மேலே போகும். எல்லா விஷயத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு யோகம். இல்லை அப்படின்னா எதுவுமே இல்லாமல் கப்புன்னு கீழே உட்காரக்கூடிய அம்சம். இந்த எப்போல்லாம் சுக்கிரன் ராகு சேர்ந்து செவ்வாயோடைய வீட்டில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக விபரீதமான விஷயங்கள் நடக்கும். ஒன்றும் பெரிய ராஜயோகமாக இருக்கலாம், இல்லை ஒரே அடியாக பாதாளத்தில் தள்ளி விட்டுடலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் வீட்டில் பெரியவங்களோட உடனடிகளில் பாதிப்பு உண்டும். கண்டிப்பாக ஒரு பெண் சார்ந்த பிரச்சனைகள் வரும், ரொம்ப கவனமாக இருக்கணும். அடிவயிறு சார்ந்த யூரின் சார்ந்த பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பெண்களுக்கு. மனம் தளராமல் இருக்கணும். என்ன நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, இது என்னால் தான் நடந்தது, என்னுடைய கர்மா இப்படி இருக்கிறது, அதனால் நான் பண்ணுறோம் அப்படின்னு மனசில் நினைக்கணும். என்னால் முடியும் அப்படின்னு நினச்சாலே போகிறோம். கன்னிராசி நண்பர்கள் ஜோராக இருப்பீங்கன்னு சொல்லலாம். இந்த இரண்டு கிரகங்களை தவிர்க்கும் பொழுது மற்ற பாவங்கள் எல்லாமே நல்லா அமைஞ்சிருக்கு. அதனால் ஃபேமிலி லைஃப் நல்லாயிருக்கும். ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டிருப்பீங்க, குழந்தை இல்லைன்னு. இந்த ஒரு காலகட்டங்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய அம்சங்கள், தங்கமான பொன் குழந்தை பிறக்கக்கூடிய அம்சங்கள், ஆடை ஆபரணங்கள், அணிகலன்கள் சேர்க்கை, புது பிஸ்னஸ், வாடிக்கையாளர்களுடைய நம்பிக்கை பெறுவது, பொதுமக்கள் தொடர்பு நிறைய கிடைக்கும். எல்லா விதமான வியாபாரங்களும் செழிக்கக்கூடிய அம்சங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மருத்துவ செலவோ இல்லை முக்கியமான விஷயத்த மறந்துடுறதோ இல்லை காணாமல் போகிறதோ நடக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டா போதும். கன்னிராசி நண்பர்களுக்கு ரொம்ப யோகமான காலகட்டங்களாக இருக்கிறது. போட்டித் தேர்வுகளில் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய குழந்தைகள்லாம் கொஞ்சம் கவனமாக ப்ரிப்பேர் பண்ணணும். கவனம் சிதறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. செவ்வாய் ராகு சுக்கரன் சேர்ந்துனாவே கன்னிராசி நண்பர்கள் என்ன பண்ணாலும் சரி ரகசியங்கள் வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள். மொபைல் லேப்டாப் கம்யூனிகேஷன்ஸ் அந்த டிவைஸஸில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சாதாரணமாக ஒரு ஹாய்னு சொன்னாலே பிரச்சனை ஆகிடும். அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். மெயினாக ஹஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு தடைகள் நீங்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பண உதவிகள் தேடி வரும். வீடு வண்டி வாசல் சொத்துக்கள் வாங்கக்கூடிய அம்சங்கள் உத்தர நட்சத்திரக்காரங்களுக்கு போகுது. வீட்டுக்குள்ள சந்தோஷம் பார்த்தோம்னா 100%க்கு 65% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 100%க்கு 70% இருக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் நிச்சயமாக இருக்கும். துலாம் ராசி நண்பர்களுக்கு 2, 6, 10 பாவங்கள் செயல்பட ஆரம்பிச்சுடுத்தோ, அதனால் பணத்துக்கு பிரச்சனை கிடையாது, பேச்சு திறமைக்கு பிரச்சனை கிடையாது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி நல்லா இருக்கும், ஒரு நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி கூடிய வேலை இருக்கும். ஆனால் கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும். அப்படின்னா கணவனை பிரிந்து மனைவியோ, மனைவியை பிரிந்து கணவனோ வேலை நிமித்தமாக செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் ஏற்படும். மாமியாருக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அகலும்னு சொல்லலாம். 1, 3, 7, 11 கூடிய பாவங்கள் செயல்படும். நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க, நண்பர்கள் மூலியமாக நல்லது நடக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க, அதெல்லாமே நல்லபடியாக நடக்கும். செகண்ட் ஹேண்ட் சம்பந்தப்பட்ட வீடு வண்டி வாசல் சொத்துக்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும். திருமண தடைகள் அகலும். நல்ல விஷயங்கள் எல்லாமே நடைபெறும். ஆடம்பரமான பொருட்களை வாங்கக்கூடிய அம்சங்கள் நிறைய பேருக்கு இந்த ஒரு காலகட்டங்களுக்கு ஆக்சுவலாக கமிஷன் புரோக்கரேஜ் சார்ந்த பணமோ இல்லை ஏதோ ஒரு விதத்தில் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லலாம். தொழில் ரீதியாக பல நல்ல விஷயங்கள் நடக்கும். எதிர்பார்க்காத பல நல்ல விஷயங்கள் அடுக்கடுக்காக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். வியாபாரிகளுக்கு ஒரு யோகமான காலகட்டங்கள். போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் வரும். மற்றபடி ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய அம்சங்கள் இருக்குதுன்னு சொல்லலாம். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பேச்சுவார்த்தைகளில் கவனம் தேவை. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு முன்னோர்கள் சார்ந்த அனுகிரகத்தின் மூலியமாக உங்கள் வீட்டில் ஒரு நல்ல காரியம், சுபகாரியம் நடக்கும். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆண்களாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள் கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்குறச்சே 70% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 100%க்கு 65% இருக்கக்கூடிய திருப்திகரமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். விருச்சிகராசி நண்பர்களுக்கு அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே இணக்கம் நல்லா இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு காதல் கை கூடும். விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு பயண தடைகள் அகலும். பொதுவாகவே விருச்சிகராசி நண்பர்களுக்கு இந்த ஒரு மாதம் அபாரமான வளர்ச்சி.
கல்யாணம் சார்ந்த விஷயங்கள், குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், பூர்வ புண்ணிய ஸ்தானங்கள், வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுறது, புது வண்டி வாங்கிறது, செகண்ட் ஹேண்டு கோல்டு வாங்கிறது, எல்லா விதத்துலையுமே உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் நிச்சயமாக இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா மிக முக்கியமான கிரகங்கள் எல்லாமே 5-6 பாவங்களில் செயல்பட்டுருக்கு. நீங்கள் நல்லது நடக்கிறீங்களோ இல்லையோ உங்களுக்கு நல்லது நடக்கும் கண்டிப்பாக. நீங்கள் 10 வேணும்னா டக்குன்னு போய் ஹெல்ப் பண்ணுவீங்க, அது நடக்கும். எல்லாமே அடிதடியாக பண்ணுவீங்க, அது உங்களுக்கு நல்லது நடக்கும். அது எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். குழந்தைகள்லாம் நல்லா படித்து ஜம்முன்னு மார்க் வாங்குவீங்க, அதனால் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. பெண்கள் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தாமதமாக நடக்கும் உங்களுக்கு, ஆனால் கண்டிப்பாக பெரிய அளவுக்கு வெற்றியை சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை உண்டு. நன்மைகள் ஏராளமாக செய்யக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது. பெரியவங்களுக்கெல்லாம் கால் சம்மந்தப்பட்ட, முட்டி சம்மந்தப்பட்ட வலி வேதனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, கவனமாக இருக்கணும். மற்றபடி ரொம்ப சிறப்பாக இருக்குது. வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தின் அளவீடு 80% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 70% இருக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக கரூர் தான் தோன்றி வலை வெங்கட்ரமண சுவாமியின் வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். தனுசு ராசி நண்பர்களுக்கு, மூலா நட்சத்திரக்காரங்களுக்கு ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள், எண்ண ஓட்டங்கள் அதிகரிக்கும். பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு வீடு வண்டி வாசல் சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்புகள். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு உறவினர்கள் மூலியமாக ஒரு நல்ல விஷயம் நடக்கும். பொதுவாகவே தனுசு ராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக வீடு வண்டி வாசல் சொத்துக்கள் அமையும், கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பொருள் வாங்குவீங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி கனமான தன பிராப்தம் ஏற்படும். ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்ட லைன், பேங்கிங் சம்மந்தப்பட்ட லைன், ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட லைன், மேனுஃபேக்சரிங் சம்மந்தப்பட்ட இண்டஸ்ட்ரி, ஒரு பொருளை உற்பத்தி பண்ணக்கூடிய எந்த ஒரு இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் சரி, ஒரு கடை போட்டு வியாபாரம் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் சரி, ரொம்ப ஜோராக இருக்கும்னு சொல்லலாம். அதுவும் வந்து நகைக்கடை வச்சுருக்கிற வழக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய உணவு விடுதிகள் அதெல்லாம் நல்லா ஓடும், சிறப்பாக இருக்கும். பல நாளாக வந்து கொரோனாவில் 2.5 ஒன்றும் இல்லை சார்னு சொல்லுவாங்க, ஆனால் இப்போ இந்த காலகட்டங்களுக்கு வந்து நிற்க நேரம் இல்லை, அந்தளவுக்கு ஃபுல் டைட்டு. ஆனால் அதுக்கு தகுந்த ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய பேர் லோன் கட்டாமல் வந்திருப்பீங்க, இனிமேல் லோன் கட்ட பிரச்சனை எல்லாம் கிடையாது, அருமையாக லோன் கட்டுவீங்க, கரெக்டாக உங்களை வந்து மதிப்பு மரியாதை கௌரவம் தானாக வரும். நம் முன்னோர்கள் சொல்லக்கூடிய ஒரே விஷயந்தான், மரியாதை எப்படி நம்ம முன்னத்தர் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி திருப்பி கொடுக்கணும், இன்சல்ட் எப்படி நமக்கு பண்ணுறாங்களோ அதே மாதிரி அந்த இன்சல்ட்டை வந்து வெற்றியாக மாற்றி காட்டணும். இதுதான் நம்ம முன்னோர்கள் சொன்னது, அதை நீங்கள் பயன்படுத்துவீங்க, வெற்றியை சாதிப்பீங்க, அபாரமான ஒரு வளர்ச்சியை இந்த மாதம் கண்டிப்பாக காண்பீர்கள். வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்குறச்சே 70% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 80% இருக்கக்கூடிய அமோகமான ஒரு ஆற்றல் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக குருவாய் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை தரும். மகர ராசி நண்பர்களுக்கு உடல்நிலைகள் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். கால் சம்மந்தப்பட்ட, தொடை சம்மந்தப்பட்ட வலி வேதனைகள் ஆரம்பிக்கும். இந்த மாதத்தோட இறுதியிலேருந்து ஆரம்பிக்கும். இந்த மாதம் முழுசும் ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லாயிருக்கு, ஆனாலும் அது விஷயங்கள். அதே மாதிரி கலை உலகம் சார்ந்த நபர்களுக்கு, கலை உலகத்தில் கமிஷன் புரோக்கரேஜ் சார்ந்த தொழில்களில், ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக ஒரு அருமையான வீடு அமையும். உங்கள் பூர்வ புண்ணிய மகாபாகியம் பண்ணியிருப்பீங்க, அதனால் அந்த வீட்டில் இதெல்லாம் பண்ணக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது. தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள், சவால்கள் எல்லாமே காணாமல் போகும். முன்னோர்கள் சார்ந்த அனுகிரகம் பிரம்மாண்டமாக இருக்கும். யாருன்னே தெரியாது அவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க, அவங்கள உங்களுக்கு ஏதோ விதத்தில் ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்டு கொடுக்க போகிறாங்க. குழந்தைகள் வந்து பெரிய அளவுக்கு போய் வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய ஒரு பாக்கியம், குழந்தைகளுடைய பேரில் வீடு வாங்கக்கூடிய பாக்கியம், குழந்தைகள் உங்கள் பேரில் ஒரு வீடு வாங்கி கொடுப்பாங்க உங்களுக்கு, இல்லை அம்மாவுக்கு வந்து அருமையான ஒரு காப்போ ஒரு நெக்லஸோ வாங்கி போட்டு அழகு பார்ப்பாங்க, குழந்தைகளுடைய ஆதரவு கிடைக்கும்னு சொல்லலாம். கலை உலகத்தில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ், அறிவு சார்ந்த உபதேசம் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் யோகமான காலகட்டங்கள். திடமான ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஒன்று தான் பிரச்சனை, அங்கே தான் நிற்கும். ஆஞ்சநேயர் சுவாமிக்கு நீங்கள் வந்து க்ஷீராபிஷேகம் பண்ணணும், அப்போ கண்டிப்பாக பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே காணாமல் போகும். ஆத்ம பலம் மேம்படும். நிறைய விஷயங்கள் சித்த சுத்தியோடு பண்ணுவீங்க. நிறைய நல்ல விஷயங்கள் அடுக்கடுக்காக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மகர ராசி நண்பர்களுக்கு. பண தேவைகள் பூர்த்தியாகும். எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப கவனமாக செயல்பாடு செய்து நல்ல ஒரு பண போக்குவரத்துகள் இருக்கக்கூடிய அம்சங்கள். குடும்பத்தில் நல்ல ஒரு ஆரோக்கியமான விவாதங்கள் ஏற்படும், அது உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லலாம். உறவினர்கள்கிட்ட தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து அகலும். திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு
மூச்சு சம்பந்தப்பட்ட சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் நன்னா செட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கிறது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு ரத்தம் சார்ந்த பிரச்சனைகள் அதை நிவர்த்தியாகக்கூடிய பாக்கியம். ஸோ பொதுவாகவே பார்க்கும்பொழுது மகர ராசி நண்பர்களுக்கு ஒரு யோகமான காலகட்டங்களாகவே கருதப்படுகிறது. வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்த்தேன்னா 170% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 165% இருக்கக்கூடிய அமோகமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக வெங்கடாச்சலபதியின் வழிபாடு பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை தரும். கும்பராசி நண்பர்களுக்கு மனதில் உறுதி வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த உறுதிங்கிறது இந்த மாதத்துலேயும் பார்ப்பீங்க. ரொம்ப கான்ஃபிடன்ஸ் லெவல் லோவாக இருந்திருப்பீங்க, ஆனால் இப்போ கான்ஃபிடன்ஸ் நல்லாயிருக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல இணக்கம் ஏற்படும். நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும். பண போக்குவரத்துகள் நல்லா இருக்கும். திடமான பணம் வரவு எதிர்பார்க்கலாம். மரியாதை எதிர்பார்க்கலாம். யார் எது பண்ணாலும் அந்த மரியாதைங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் சார்ந்த விஷயங்கள், ப்ராக்டிக்கலாக பல விஷயங்கள், லாஜிக்கலாக பல விஷயங்கள் பேசுவீங்க. என்னதான் சொன்னாலும் லைஃப் அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு மாறுபட்ட கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடிய மனிதர்களில் கும்பராசி நண்பர்கள் அதிகமாக இருப்பீங்க. அந்த கும்பராசி நண்பர்களுக்கு இந்த ஒரு மாதம் நல்லவங்களுடைய சாவகாசம் கிடைக்கும், தொடர்பு கிடைக்கும், அதிகாரிகளுடைய ஹெல்ப் கிடைக்கும், ஒரு சலுகை கிடைக்கும். அதன் ரீதியாக நீங்கள் நிறையா பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள், ஒரு அடிஷ்னலாக ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். இதனையும் நீங்கள் சேர்த்து பாருங்கள், இந்த ஓட்டினால் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள், கனமான பணம் வருவதற்கு பார்க்கலாம். அம்மா மூலியமாக நல்லது நடக்கும், இடத்தின் மூலியமாக நல்லது நடக்கும், மனை மூலியமாக நல்லது நடக்கும். நல்ல பசுமாடெல்லாம் வாங்கக்கூடிய அம்சங்கள் எல்லாமே சிறந்து விளங்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு உண்டு. தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சவால்கள், வாக்குவாதங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிடும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அமோகமாக இருக்குது. லைஃப் எப்போவுமே ஒரு புது கண்ணோட்டத்தில் பார்ப்பீங்க. அது இந்த மாதமும் நடக்கும். பெண்களுக்கு மன மகிழ்ச்சி அதிகமாக இருக்கப்படுது. ஒரு சில விஷயங்கள் வந்து ஓப்பனாக வந்து பெரியவங்ககிட்ட சொல்ல முடியலையே, பெரியவங்கனால சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும், அதெல்லாம் சொல்ல முடியலையே, வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யமே இல்லாமல் இருக்கே அப்படின்னு நினச்சிருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இந்த ஒரு காலகட்டங்கள் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். எல்லா விதத்துலையுமே உங்களுக்கு லாபம் கொடுக்கக்கூடிய, ஒரு முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். மாணவ மாணவிகளுக்கு ஒரு யோகமான காலகட்டங்கள். சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு திருமண தடைகள் நீங்கும், குழந்தை பிராப்தம் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு, பூரட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு வீடு மனை வாகனங்கள் கனமான பண வரவு, கண்டிப்பாக 1 பவுன் நகையார் வாங்குவீங்க. வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்குறச்சே 170% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 175% இருக்கக்கூடிய அமோகமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக ஹயக்ரீவர் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். மீனராசி நண்பர்களுக்கு இந்த ஒரு மாதம் விட்டு போன சொந்தங்கள்லாம் திரும்பி வருவாங்க. விட்டு போன ஃப்ரெண்ட்ஸ், பழைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் மறுபடியும் வருவாங்க. பழைய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ரொம்ப முக்கியமான நபர்கள், முக்கியஸ்தர்களுடைய சந்திப்பு நடக்கும். கால் முட்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவீங்க. உடம்பு அனிமிக்காக இருந்திருக்கும், அதெல்லாம் சால்வ் ஆகும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பழைய விஷயங்கள்லாம் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், ஆஞ்சநேயருக்கு தேன் அபிஷேகம் பண்ணணும். இந்த மாதம் தேன் அபிஷேகத்துக்கு ஒரு குட்டி பாட்டில் தேன் வாங்கி அபிஷேகம் பண்ணுங்கள், இல்லை பக்கத்தில் போய் கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. நான் சொல்லக்கூடிய இந்த பழைய விஷயங்கள், விட்டு போன பாக்கிகள், ரொம்ப நாளாக எழுத்துன்னு இருக்குது சார், ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார், அட்வான்ஸ் வந்து திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார், இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரிட்டர்ன் வந்துடும். எல்லா விதத்துலையுமே உங்களுக்கு நன்மை நடக்கும்னு சொல்லலாம். ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிறவங்களுக்குலாம் சரியாயிடும். திருமண தடைகள் எல்லாமே நீங்கும். பணத்தேவைகள் பூர்த்தியாகும். மன கவலைகள் அகலும். நண்பர்களுடைய உதவி கிடைக்கும். ஃபோனில் பேசினாலும் உடனடியாக நடக்கும். நண்பர்கள், உறவினர்கள், அரசாங்கம், அரசியல் ரீதியாக பெரியவங்க, அதே மாதிரி வீட்டில் மூத்த பையன், இவங்க மூலமா நல்லது நடக்கும். இரண்டாம் திருமணமாகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. எல்லா விதத்திலுமே லாபம், முன்னேற்றம், வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு பாதையில் மீனராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறதுலே சூப்பராக இருக்கு. இந்த மாதத்தோட இறுதியில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும்.
ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல ஒரு டாக்குமெண்டேஷன், நல்ல ஒரு பணம், அதை சார்ந்த விஷயங்கள் நடக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதுசாக ஏதாவது ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள், அது உங்களுக்கு பெருசாக சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள், இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டாகும். மெயினாக மாணவ மாணவிகளுக்கு எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ணுவீங்க, ஈஸியாக கிளியர் பண்ணுவீங்க, அதனால் ஒரு சந்தோஷம், ஒரு திருப்தி. வீட்டுக்குள்ள சந்தோஷம் பார்த்தோன்னா 70% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 60% இருக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்கும்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக குருமார்கள் வழிபாடு, காஞ்சி மகாபரியருடைய வழிபாடு, பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாய சுதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே. குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் உங்களுக்கு உண்டு, எல்லாமே நல்லது நடக்கும். இந்த ஒரு மாதம் எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே பிரம்மாண்டமாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு கொண்டு வந்தோ, ததாஸ்து, நன்றி, வணக்கம்.